ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் திரைப்படத்தை நெல்சன் இயக்கி வருகிறார். இத்திரைப்படத்தில் ரஜினியுடன் ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், யோகிபாபு, வசந்த் ரவி ஆகியோர் நடித்து வருகின்றனர். இத்திரைப்படத்தை நெல்சன் இயக்கி வருகிறார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் இத்திரைப்படம் வெளியாகும் என கூறப்படுகிறது. நெல்சன் இதற்கு முன் விஜயை வைத்து இயக்கிய பீஸ்ட் திரைப்படம் சரியாக கை கொடுக்கவில்லை. எனினும் நெல்சன் ஜெயிலர் திரைப்படத்தை சிறப்பாக உருவாக்குவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். பீஸ்ட் திரைப்படத்திற்கு முன்பு நெல்சன் சிவகார்த்திகேயனை வைத்து டாக்டர் திரைப்படத்தை இயக்கினார். இத்திரைப்படம் டார்க் காமெடி வகைராவை சேர்ந்தது. மேலும் இத்திரைப்படம் மாஸ் ஹிட் ஆனது. சிவகார்த்திகேயனும் நெல்சனும் பலகாலமாகவே நெருங்கிய நண்பர்கள். இந்நிலையில் ஜெயிலர் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனை ஒரு காட்சியில் நடிக்க வைக்க நெல்சன் ரஜினியிடம் கேட்டாராம். ஆனால் அதற்கு ரஜினிகாந்த் மறுத்திருக்கிறார். மேலும் ஜெயிலர் என்னுடைய திரைப்படமாகவே இருக்கட்டும் எனவும் கூறினாராம். இத்தகவலை மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார். இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.